Hey friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீட்ல நாச்சோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க. இது பண்றதுக்கு 1/4 கப் ஃப்ரெஷ்ஷான சோளத்தை உதுத்து எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு அதை நல்லா மையா அரைச்சு வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1/2 கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பட்டர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னாக்க கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணினதை இந்த மாவோட சேர்த்து நல்லா கலக்குறோம். இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ 2 பால்ஸாக நம்ம உருட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாலை எடுத்து கொஞ்சமாக மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம 4 கால குத்திட்டு தான் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்க நீங்கள் பொறிக்கும் பொழுது பஃப் ஆகி வந்துடும். நம்ம வந்து இன்றைக்கி ஏர்வே ஃப்ரையரில் எண்ணெய் இல்லாமல் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பொறிக்கவும் செய்யலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிற ஷீட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நேச்சுரல்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே ரெடியாக எடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஏர்வே ஃப்ரையரை. 180 டிகிரி செல்சியஸ், 3 மினிட்ஸ் இருந்தாக்க போகிறோம் ப்ரீஹீட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஏர்வே ஃப்ரையரோட டப்பாவில் அடுக்கியாச்சு. இதை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது 6 மினிட்ஸ் வைக்க போகிறோம் 180 டிகிரியில். 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா மொறு மொறுன்னு இது ரெடி ஆகிடும். இது எடுத்த உடனே சர்வ் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் 1 மினிட் வச்சா தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். இப்போது சூப்பரான ஒரு சால்சா டிப்பிங் ஆர் சீசி டிப்போட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவசியம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திடுங்க.